புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேர் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்து மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டிய இஸ்லாமிய குடும்பத்தினர். திருத்தேரில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை தரிசனம் மேற்கொள்ள வந்த பக்தர்கள் ஏராளமானோர் அன்னப்பிரசாதம் பெற்று இஸ்லாமிய குடும்பத்தாரின் அன்னதானம் வழங்கியதை பாராட்டி வரவேற்றனர். உலக புகழ்பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது நடைபெற்று வருகிறது. இப்பிரமோற்சவத்தின் 7 நாளான நேற்று திருத்தேர் உற்சவமானது நடைபெற்றது. இந்த பிரமோற்சவத்தையொட்டி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலிருந்து அதிகாலை வேளையிலேயே புறப்பட்டு காந்தி சாலை மூங்கில் மண்டபம் இரட்டை மண்டபம் வழியாக 4 ராஜ வீதிகள் வழியாக வலம் வந்து மூங்கில் மண்டபம் வழியாக மீண்டும் திருத்தேரானது நிலையை அடைந்தது. இதனை ஒட்டி வரதராஜ பெருமாள் வீதி உலா வரக்கூடிய வழிநடிகளும் ஏராளமானோர் அன்னப்பிரசாதங்களை வழங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அந்த வகையில் காஞ்சிபுரம் செங்கழு நீரோடை வீதி பகுதி வழியாக நடைபெற்ற வீதி உலாவின் பொழுது ரஹீம் என்கின்ற பிரியாணி கடையில் அக்கடையின் உரிமையாளர் சையத் ரஹீம் தனது குடும்பத்தாருடன் மன மகிழ்ச்சியோடு இவ்வுற்சவத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமாகிய பிரியாணி கடையிலேயே பிரிஞ்சி சாதத்தினை அன்னதானமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வழங்கினர். இதனை பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொண்டு அன்னப்பிரசாதத்தை பெற்றுக் கொண்டனர். சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல இடங்களில் மோதல் போக்கு ஏற்பட்டு இருந்த நிலையில் மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் இஸ்லாமிய குடும்பத்தர் திருத்தேர் உற்சவத்தை ஒட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு சைவ உணவு அன்னதானமாக வழங்கியது பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஒரு சிப்பா லைன் வாப்பா.